கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வேத வரலாற்றில் வரப்போகிற காலங்களாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கக்கூடிய நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டு வருகிறோம். நாம் அந்தி கிறிஸ்துவின் நாட்கள், அது நாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே முதலாவது தரம் வந்து அவர் சபையை நிரூபித்து சபையின் காலமாக கிருபையின் காலமாக காணப்படுகிற இந்த காலத்திற்கு பின்பாக நடக்கிறவைகள் என்று சொல்லி நாம் கருத்தில் கொண்டு நாம் இதை ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை என்று சொல்லி சொல்லப்படுகிறதே, அது எவைகளுக்கு பின்பு என்று சொல்லி நான் பார்க்கும் பொழுது அது மறுரூப நாளுக்கு பின்பாக நடக்கிற காரியங்கள் என்ற கருத்தின் அடிப்படையிலே நாம் இன்றைக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் ஆராய்ந்து பார்த்து வருகிறோம். நாம் ஏன் மறுரூப நாளுக்கு பின்பு என்று சொல்லி நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்தினுடைய முடிவாக நாம் அதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அந்த மறுரூப நாளுக்கு பின்பாக அங்கே பரலோகத்தில் காணப்படுகிற ஒரு காட்சி, அங்கு தேவனுடைய சிங்காசனம், அதை சுற்றி 24 மூப்பர்கள், அவர்களுக்கு நடுவிலே 4 ஜீவன்கள், 6 செட்டைகளை உடையவர்களாய் ஓயாமல் கூப்பிட்டு கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற அந்த மகிமையான இடத்துல தேவன் அங்கே வெளிச்சமாக சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவராக அவர் காணப்படுகிற அந்த நேரத்தில், அந்த மகிமையின் சிங்காசனத்தில் அவர் காணப்படுகிற அந்த நேரத்தில், அங்கே அவருடைய கையிலே ஒரு புஸ்தகம் இருந்தது. ஒரு புத்தகம் இருந்தது, அது 7 முத்திரைகள் உள்ள புத்தகமாக, அதற்கு உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டதாக, அதை பூமியில் இருக்கிறவர்களும் வானத்தில் இருக்கிறவர்கள் யாரும் அதை வாங்கி வாசிக்கவோ திறக்கவோ வாசிக்கவோ முடியாத அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தை யார் வாங்கி படிக்க வாசிக்கக்கூடும், அதில் இருக்கிறவைகளை யார் செய்து நிறைவேற்றக்கூடும் என்று சொல்லி அங்கே கேட்ட அந்த கேள்விக்கு ஒருவரும் இல்லாதபடியினாலே அந்த இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த யோவான் அப்போஸ்தலன் அவர் அழுதார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் நீ அழவேண்டாம், அங்கே யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேருமாயிருக்கிறவர், ஆட்டுக்குட்டியானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், அவர் அதை வாங்கவும் வாசிக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் வாசிக்கவும் அவர் பலனுள்ளவராயிருக்கிறார், அதற்கு தகுதியுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அதே போல இயேசுவாகிய அந்த ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பரலோகத்தில் அவருக்கு இயேசு என்று சொல்லி அங்கே பெயர் இல்லை, அங்கே அவருக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி பெயர். அந்த ஆட்டுக்குட்டியானவராயிருக்கிற அவர் தாவீதின் வேருமானவர், அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அதை வாங்குகிறார். வாங்கும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், எல்லாரும் சந்தோஷப்பட்டு இதை செய்வதற்கு நீர் பாத்திரராயிருக்கிறீர் என்று சொல்லி அந்த பரலோகத்தில் இருக்க தூதர்கள் எல்லாரும் அவர்களை துதித்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி இயேசு கிறிஸ்து அந்த புத்தகத்தை வாங்கி அதன் முத்திரைகளை உடைத்தார். முதல் முத்திரையை உடைக்கும் பொழுது பூமிக்கு சமாதானம் புறப்பட்டு செல்லும்படிக்காக வெள்ளை குதிரை அனுப்பப்பட்டது. 2வது குதிரை அங்கே சிவப்பு குதிரை, அது 2வது முத்திரையை உடைத்த பொழுது சிவப்பு குதிரை புறப்பட்டு போனது. அது யுத்தம் செய்யும்படிக்காக, பூமியிலே ஒருவருக்கொருவர் யுத்தத்தை உண்டாக்கும்படிக்காக புறப்பட்டு போனது. 3வது முத்திரையை உடைக்கும் பொழுது 3வது குதிரை கருப்பு குதிரை போனது. அந்த கருப்பு குதிரை பூமியிலே பஞ்சத்தை ஏற்படுத்தும்படிக்காக போனது. 4வது குதிரை மங்கிய நிறமுடைய குதிரை, அது இந்த பூமியில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போடவும், பூமியில் இருக்கிற எல்லாரும் ஒருவரை ஒருவர் எதிர்த்து யுத்தம் செய்யவும்,
பஞ்சத்தை உண்டாக்கவும். அங்கே அந்த மங்கின நிறமுடைய குதிரை புறப்பட்டு போனது. அப்பொழுது அந்த குதிரைக்கு ஒரு அதிகாரமும், அந்த குதிரையின் மேல் இருந்த தூதனுக்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. பூமியில் நான்கில் ஒரு பகுதி மக்களை கொன்று போடுவதற்கும் ஒரு அதிகாரம் கொடுத்து அனுப்பப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நான்கு முத்திரைகள், அது ஒரு விதமான முத்திரைகள் என்று சொல்லி பார்த்தோம். அது ஆயத்தப்பட்டது. இப்போ ஐந்தாவது முத்திரை, இந்த நான்கு முத்திரைகளும் பூமிக்கு புறப்பட்டு செல்கிற குதிரைகள், பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்படுகிற குதிரைகள். அவைகள் போய் காரியத்தை இனிமேல் செய்ய வேண்டும். அவள் செய்து முடித்த காரியம் அல்ல, அவள் செய்ய ஆரம்பிக்கிற காரியம். முத்திரை உடைக்கும் பொழுது அவர்கள் புறப்படுகிறார்கள். நாம் ஐந்தாவது முத்திரையில் நாம் வாசிக்கிறோம். ஐந்தாவது முத்திரையை அங்கே அந்த ஆட்டுக்குட்டி ஆனவர் உடைக்கும் பொழுது, அங்கே பலிபீடத்திற்கு கீழாக இரத்த சாட்சிகளான ஆத்துமாக்கள் அவருடைய ஜபத்தை குறித்து நாம் பார்த்தோம். முத்திரை, ஆறாவது முத்திரையை உடைக்கும் பொழுது, ஆறாவது முத்திரையை உடைக்கும் பொழுது அங்கே வானத்தில் பெரிய அடையாளம், சூரியன் கருத்தது, சந்திரன் இரத்தம் போலானது, நட்சத்திரங்கள் விழுந்தது என்று சொல்லி வானத்தில் ஒரு பெரிய அடையாளம். இதை பார்த்தவுடன் பூமியில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பயம். பூமியில் இருக்கிற குடிகள் அவர்கள் எல்லாரும் போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி ஆறாம் முத்திரையை உடைத்தவுடன் நடந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதோடு கூட அங்கே பூமியில் இன்னொரு கூட்ட மக்கள், ஒரு கூட்ட மக்கள் பயந்து போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் பூமியில் வேற எந்த அந்த புறப்பட்டு சென்ற அந்த தூதர்கள் இன்னும் பூமியில் பல நான்கு திசைகளில் இருந்து காற்றுகளை பிடித்து கொண்டிருந்த தூதர்கள், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேலே நாம் முத்திரை போட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அந்த முத்திரை போடப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். அவர்கள் 12 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கோத்திரத்திற்கு 12,000 பேர், மொத்தம் 144,000 பேர் முத்திரை போடப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதோடு கூட அந்த நேரத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டம், ஏற்கனவே ஐந்தாவது முத்திரையில் உடைக்கும் பொழுது பரலோகத்தில் இரத்த சாட்சிகளாய் மறித்தவர்களுடைய கூட்டத்தை பார்த்தோம். அடுத்தது நாம் பரலோகத்தில் இன்னொரு ஆறாவது முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோகத்தில் இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோம். அவர்கள் எண்ணுக்கடங்காத திரளான கூட்டம். அவள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரத்தில், எல்லா மொழிகளிலும் இருந்து வந்தவர்கள். அவர்கள் அங்கே பூமியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டார்கள். என்ன, எதற்காக ஒளிந்து கொண்டார்கள்? தேவனுடைய கோபாக்கினை நாள் வந்தது என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் ஒளிந்து கொண்டார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் பூமியிலே அங்கே முத்திரை போடப்பட்டு வருகிற நியாயத்தீர்ப்பின் காரியங்கள், அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற நியாயத்தீர்ப்பின் காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிற நேரத்தில், அந்தி கிறிஸ்துவின் மேல் சொரியப்படுகிற நேரத்தில், பாதுகாக்கப்படும்படிக்காக அங்கே 144,000 இஸ்ரவேலர்கள் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எண்ணுக்கடங்காத கூட்டம் அவர்கள் குருத்தோலை பிடித்து கொண்டு கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை புகழ்கிறார்கள். எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே, இது வருகிற உபத்திரவத்தின் நாட்களிலிருந்து எங்களை ரட்சித்தீர், எங்களை ரட்சித்து இங்கே கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு முத்திரை உடைக்கப்படும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இனிமேல் நிறைவேறும். ஹல்லேலூயா. அங்கே ஏழாவது முத்திரையை உடைக்கிறார் என்று சொல்லி எட்டாவது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். ஏழாவது முத்திரையை உடைக்கும் பொழுது அரை மணி நேரம் அங்கே பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அமைதல் உண்டாயிற்று. அந்த அமைதல் எதற்காக என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே காரணம் எழுதப்படவில்லை. நான் யோசிப்பது இப்படியாக யோசித்துக் கொள்கிறேன். அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் செய்வதற்காக அரை மணி நேரமாக புத்தகத்தை ஒருவேளை வாசித்திருக்கலாம். அதற்கு பின்பாக அங்கே ஏழு எக்காலங்களை பிடித்திருக்கிற ஏழு தூதர்களை அங்கே பார்க்கிறோம். அந்த ஏழு தூதர்கள் அங்கே பரலோகத்தில்
அந்த ஏழு எக்காலங்களை ஊதும்படிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். அவளுக்கு எக்காலம் கொடுக்கப்பட்டது. அவள் ஆயத்தப்படுத்தினார்கள். அவள் ஆயத்தப்படுத்தினவுடன் அங்கே அவர்கள் ஒவ்வொரு எக்காலமாக ஊதுகிறதை 8வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் பார்ப்போமானால் எக்காலம் 1, 2, 3, 4 என்று சொல்லி சொல்லுகிற அந்த 4 எக்காலங்களும் அடுத்தடுத்ததாக உடன் அது ஊதப்படுகிறது என்று சொல்லி விளங்கும்படிக்காய் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எக்காலம் 1 ஊதினார், அங்கு பூமியில ரத்தம் கலந்த கல்மழை பெய்து அங்கே மரங்கள் எல்லாம் மரங்களிலே 1/3 சேதம். 2வது எக்காலம் ஊதின பொழுது அங்கே சமுத்திரத்தில் அக்கினி மலை ஒன்று விழுந்தபடினாலே சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாய் மாறிற்று. மீன்களில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 அழிந்து போனது. 3வது எக்காலத்தை ஊதினவுடன் நட்சத்திரங்கள், ஒரு நட்சத்திரம் எட்டி என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு நட்சத்திரம் அது பூமியில் விழுந்தது. அது ஆறுகளின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அதனால அந்த குடிக்கத்தக்கதான ஆற்று தண்ணீர், குடிக்கத்தக்கதான நீரூற்றின் தண்ணீர், இது எல்லாம் கசப்பாய் மாறிற்று. 1/3 கசப்பாய் மாறிற்று. அதனால அநேகர் செத்தார்கள். ஆனாலும் இன்னும் மனிதர்கள் அதிகமாய் சாகவில்லை. எக்காலம் 4வது எக்காலத்தில் வாசிக்கிறோம், அங்கே சூரியன் மங்கினது, சந்திரன் மங்கினது, நட்சத்திரம் ஒளி மங்கினது, எல்லாவற்றிலும் ஒளி மங்கினது, அவர்கள் 1/3 சேதமாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். வானத்திலும் அதே போல 1/3 சேதம். எல்லா இடத்திலும் இருக்கிற ஹாலலூயா, எல்லா பொருட்களிலும் 1/3 சேதம். பரலோகத்தில் விண்வெளியில் இருக்கிற எல்லாம், அந்த வானத்தில் இருக்கிற எல்லாம் சேதம். வானத்தில் இருக்கிற சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களில் 1/3 சேதமடைந்தன. அதனால எல்லா வெளிச்சமும் பகல்லையும் ராத்திரியும் வெளிச்சத்தில் 1/3 குறைந்து போனது. இது எல்லாம் 4 எக்காலங்கள் வேகமாய் நடந்து முடிந்தது. இவைகளெல்லாம் பூமியில் பயங்கரமான அழிவுகளை உண்டாக்கினாலும் மனிதர்கள் நேரடியாக ஒருவரும் மரிக்கவில்லை. நேரடியாக இவைகளினாலே மரித்ததாக அங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் இனிமேல் வரப்போகிற 5, 6, 7 எக்காலங்கள் ஐயோ ஐயோ ஐயோ. இனிமேல் வருகிற 3 எக்காலங்களும் ஐயோ 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 என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. எக்காலம் 5 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அதை குறித்து மிகவும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 5 மாதம் பாதாளத்திலிருந்து வெட்டுக்கிளிகளைப் போன்ற உயிர் ஜீவன்கள் அது புறப்பட்டு வந்தது. அவைகளுக்கு தலைவன் உண்டு. அவைகள் 5 மாதம் வரைக்கும் பூமியிலே மனிதர்களை வேதனைப்படுத்தும். கொல்லாது, ஆனால் வேதனைப்படுத்தும். அந்த வேதனையினால மனிதர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி நினைப்பார்கள், ஆனால் சாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு வேதனை அந்த எக்காலம் 5வது எக்காலத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். எக்காலம் 5வது எக்காலத்தினுடைய நியாயத்தீர்ப்பு அது 5 மாத நியாயத்தீர்ப்பு. அதற்கு பின்பாக 6வது எக்காலம். இந்த 6வது எக்காலத்தில் ஐப்ராத்து நதி என்று சொல்லி சொல்லப்படுகிற நதியில் 4 தூதர்கள் ஏதோ ஒரு காலத்தில் கட்டப்பட்டு வைத்திருந்தவர்களை அவிழ்த்து விடு என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவளை அவிழ்த்து விட்டால் அந்த 4 தூதர்களில் ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு நேரம் கொடுக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் பூமியில் இருக்கிற 1/3 மனிதர்களை கொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் 4 பேரும் திறந்து விடப்பட்டார்கள், அவிழ்த்து விடப்பட்டார்கள். அவர்கள் 20 கோடி சேனைகளை ஒன்று சேர்த்து பூமியிலே பயங்கர சேதத்தை, உயிர் சேதத்தை உண்டாக்கினார்கள். 20 கோடி குதிரை சேனைகள் அவர்கள் புறப்பட்டு போய் பூமி முழுவதும் 1/3 மனிதர்களை கொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் பூமி முழுவதும் சேதத்தை உண்டு பண்ணினார்கள். மற்ற எல்லா பகுதிகளும் வானத்திலிருந்து ஏதோ விழுந்து சேதப்படுத்தின. இது அந்த மனிதர்கள் 20 கோடி குதிரை சேனை, அவர்கள் பூமியில் இருக்கிற மனிதர்களில் 1/3 மனிதர்களை கொல்லும்படிக்கு அவள் அதிகாரத்தோடு கூட புறப்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். இது பயங்கரமான நாள். இந்த 6வது எக்காலத்தை குறித்து நான்
ஒன்பதாவது அதிகாரம், பத்தாவது அதிகாரம், பதினோராவது அதிகாரம், இந்த மூன்று அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒன்பது, பத்து, பதினோரு, மூன்று அதிகாரங்கள். அது இந்த ஆறாவது எக்காலம், அது மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை கொல்லும்படிக்காக இந்த பூமியில் நடக்கிற அவ்வளவு பயங்கரமான நாள். அந்த நாளிலே அப்படிப்பட்ட நேரத்தில் ஹலலுயா, அங்கே அவ்வளவு பயங்கரமாய் 20 கோடி குதிரை வீரர்கள், குதிரை சேனைகள், அவர்கள் பூமியிலே ஏராளமான இடங்களிலே அவர்கள் மனிதர்களை கொல்லும்படிக்காக அவர்கள் புறப்பட்டு கொள்ள போகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நாட்கள், அது ஒரு வருட காலம் வரைக்கும், ஒரு தூதன் 1 மணி நேரம், ஒரு தூதன் 1 நாள் நேரம், இன்னொரு தூதன் 1 மாதம் நேரம், இன்னொரு தூதன் 1 வருடம் நேரம் என்று சொல்லி 4 தூதர்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் 1 வருட காலமாக மனிதர்களை வாதிக்கிறார்கள், அவர்களை கொல்லுகிறார்கள். 1/3 பங்கு மனிதர்கள் மரிக்கும் வரைக்கும் கொல்லுகிறார்கள். அப்படி கொன்று கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நடக்கிற ஒரு காரியம், நாம் 10வது அதிகாரத்தில், நாம் போன வாரத்தில் நாம் வாசித்தோம், போன வாரத்தில் வாசித்தோம் 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் அங்கே ஒரு தூதன், அவன் பூமியில் ஒரு காலும் தண்ணீரில் சமுத்திரத்தில் ஒரு காலுமாக வைத்து அவன் மேகங்களுக்கு மேலாக உயர்ந்த உருவமுடையவனாக, பெரிய உருவமுடையவனாக அவன் நிற்கிறான். அவனை சுற்றிலும் வானவில் இருந்தது. அவன் சொல்லுகிற காரியம், இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இன்னும் கொஞ்ச நாளா, இனி காலம் செல்லாது. 7வது தூதனுடைய எக்காலம் ஊதப்படும் பொழுது ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் கையிலே திறக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருந்தது. அந்த திறக்கப்பட்ட அந்த புத்தகத்தை அந்த யோவான் அப்போஸ்தலன் போய் வாங்கி கொள்ளும்படிக்கு சொல்லப்பட்டது. அவன் போய் வாங்கி அதை சாப்பிட்டான். அது அவனுடைய வாய்க்கு தேனை போல இருந்தது. அவன் வயிற்றையோ அது கசப்பாய் மாற்றிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த புத்தகத்தில் இருக்கிற வார்த்தைகளை மீண்டும் தீர்க்க தரிசனமாய் சொல்லும்படிக்கு அவனுக்கு சொல்லப்பட்டது. ஹலலுயா. இன்னும் ஒரே ஒரு தூதனுடைய காலம், அப்பொழுது ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அவன் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு, மகா பெரிய சத்தத்தோடு, அவ்வளவு பெரிய தூதன், ஹலலுயா, அவன் சொன்னான் என்று சொல்லி அவன் ஆர்ப்பரிப்போடு, அதிகாரத்தோடு அதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம், நாம் இன்னும் ஒரே ஒரு எக்காலம் மட்டும் இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு நாம் இந்த 10வது அதிகாரத்துக்கு பின்பாக அதே 6வது தூதனுடைய ஆறாவது எக்காலம் ஊதப்பட்ட அந்த நாட்களிலே நடக்கிற இன்னொரு காரியத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இதை பாருங்க, இது ஒரு 42 மாதத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சி. 2வது வசனத்தில் கடைசியில் பார்க்கிற 42 மாதம், 42 மாதம் என்றால் அது 3.5 வருடங்கள். 42 மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எனவே 6வது எக்காலத்திற்கும் 7வது எக்காலத்திற்கும் இடையில் குறைந்தபட்சம் 3.5 வருட காலங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் இதை வைத்து புரிந்து கொள்ளலாம். 7வது தூதன் எக்காலம் இன்னும் ஊதவில்லை. 6வது எக்காலம் தூதன் ஊதினதற்கு பின்பாக, நாம் ஏற்கனவே பார்த்தோம், 6வது எக்காலம் ஊதினதற்கு பின்பாக அங்கே எக்காலம் ஊதின பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், 5 ஐப்ராத் நதியிலிருந்து 4 தூதர்களை அவிழ்த்து விட்டார்கள். 1 மணி நேரம், 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று சொல்லி 1 வருடம் வரைக்கும் மனிதர்களில் 1/3 பங்கு மனிதர்களை கொல்லும்படிக்கு அங்கே
20 கோடி சேனைகள், குதிரை சேனைகள் புறப்பட்டு போனது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அப்படி ஒரு வருட காலம் அது நடக்கிறது. 3.5 வருட காலம் இங்கே இந்த தீர்க்கதரிசிகள் 2 பேர் இல்லை 3.5 வருட காலம் அங்கே தேவனுடைய ஆலயத்தை புறஜாதியார் மிதிப்பார்கள். இந்த வசனங்களில் நான் வாசிக்கிறது என்ன வாசிக்கிறோம் பாருங்க, அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்குது. இன்றைக்கு எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இல்லை, ஆனால் இது நடக்கும் பொழுது தேவனுடைய ஆலயம் இருக்கும். பூமியிலே தேவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தெல்லாம் அளந்து பார்ப்பா, ஏன்னா அது உண்மையான ஆலயம். அது ஹைட்டு, நீளம், அகலம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கு இருக்குது, அதெல்லாம் அளந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. ஆலயத்திற்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் அளந்து பார், வெளியே இருக்கிறதெல்லாம் புறஜாதியாரெலாம் வந்து மிதிப்பாங்க இப்போ, அதனால் நீ அதை வந்து அளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எவ்வளவு நாள் அப்படி மிதிப்பாங்க, புறஜாதியார் வந்து அந்த ஆலயத்துக்கு புறம்பாக இருக்கிற இடத்துல எவ்வளவு நாள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த புறம்பே இருக்கிற அந்த இடத்துல 42 மாதம், 42 மாதம் அப்படிங்கிறது, அதை வருஷத்துக்கு 12 மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா 3.5 வருடங்கள், 3.5 வருடங்கள் அவர்கள் மிதிப்பார்கள். அங்கே இன்னொரு காரியமும் நடக்கும். 3வது வசனத்தில் வாசிக்கிறேன், என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அங்கே ரெண்டு தீர்க்கதரிசிகள் அவர் தேவனுடைய சாட்சிகள். அவங்க ஒரு 2 பேரும் அதே ஆலயத்தில் இருந்து அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவர் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூமியில் பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இந்த 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகளும் இவர்களே. பூலோகத்தில் நிற்கிற இந்த சாட்சியாக நிற்கிற 2 ஒலிவ மரங்கள் 2 விளக்குத்தண்டுகள் இவர்களே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்க பார்க்கிற இந்த 4வது வசனத்தை நம்ம கொஞ்ச நேரம் கழித்து நம்ம திரும்ப பார்க்கலாம். 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் அந்த 2 தீர்க்கதரிசிகளை அந்த சாட்சிகளை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். இந்த தீர்க்கதரிசிகள் 2 பேரை 3.5 வருட காலம் வரைக்கும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறதா, அந்த 1260 நாள் ஒரு மாதத்திற்கு 30 நாள் என்று சொல்லி கணக்கு வைத்து நாம் அதை பார்ப்போமானால் அதுவும் 3.5 வருட காலம். ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு 30 நாள் வைத்து நாம் கணக்கு பார்ப்போமானால் அதுவும் 3.5 வருட காலம். எனவே 3.5 வருட காலம் அந்நிய மக்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தை மிதிப்பார்கள், வெளிப்பிரகாரத்தை மிதிப்பார்கள். அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தில் 2 தீர்க்கதரிசிகள் சாட்சி சொல்லி கொண்டிருப்பார்கள். 2 சாட்சிகள், அவர்களுக்கு விரோதமாய் யாராவது பேசினால் அவள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போடும், அவருக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அப்படியே கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியும் அங்கே நாம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளால் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் பூமியில் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, வாதைகளை உண்டாக்குவாங்க, அக்கினியை உண்டாக்கலாம், அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், அப்படிப்பட்ட அதிகாரம் உடைய தீர்க்கதரிசிகள் 2 பேர் அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். எனவே இவர் 3.5 வருடம் சாட்சி சொல்லி முடிக்கிற அந்த நாளிலே, 3.5 வருட காலம் முடிகிற அந்த நாளில் அவர்களை ஒரு மிருகம் எழும்பி கொன்று போடும். இந்த பூமியிலிருந்து எழும்புகிற மிருகம் என்று சொல்லி சொல்லப்படுவது, அது ஏதோ ஒரு உண்மையில மிருகம் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பூமியிலிருந்து எழும்புகிற மிருகங்கள், அப்படியே மிருகம்
கடலிலிருந்து எழும்புகிற மிருகம், இதெல்லாம் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு சாட்சிகள் ஓமை அல்ல, அவங்க ரெண்டு சாட்சி தான். ஆனால் இது வந்து மிருகம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அந்த மிருகத்தை குறித்து நாம் பைபிளில் அநேக இடங்களில் இந்த மிருகம் மிருகம் என்று சொல்லி சொல்லுவது, அந்தி கிறிஸ்துவ கூட ஒரு மிருகம் தான் சொல்லியிருக்கு, அந்தி கிறிஸ்துவின் தீர்க்கதரிசியை கூட இன்னொரு மிருகம்னு சொல்லி சொல்லியிருக்கு. எனவே அப்படிப்பட்ட ஒரு மிருகம், அது பூமியிலிருந்து பூமியின் ஜனங்களுக்குள்ளாக இருந்து ஒரு மிருகம் எழும்பி இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளை கொன்று போடும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த கொன்று போடும், இது மூன்றே வருட காலங்களாய் நடக்கிற ஒரு காரியம். மிருகம் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் 8வது வசனத்தில் அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும், அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்து எந்த ஊரில் சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த ஊர் தான் இன்னைக்கு அந்த ஊரை எகிப்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு சோதோம் என்று சொல்லியும் பெயர் வைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகள் அநேகர் எருசலேமை சோதோமை போல மாறிவிட்டது என்று சொல்லி அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன நாட்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போலதான் இப்பொழுது சொல்லப்படுகிறது, வருகிற நாட்களிலே சோதோமை போல எருசலேம் காணப்படும், சோதோமை போல எருசலேம் காணப்படும். அவர்கள் நிர்விசாரம் உள்ளவர்களாய் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் எல்லா விபச்சார காரியங்களையும் நடத்தி கொண்டு இந்த பூமியில் இருக்கிற எருசலேம் காணப்படும். அந்த எருசலேமில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கும். அந்த ஆலயத்தில் தான் இந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அந்த இரண்டு தீர்க்கதரிசிகளும் யார் என்று சொல்லி அநேக நேரங்களிலே கேள்வி எழுப்பி பலவிதமான பதில்கள் சொல்லுவது உண்டு. ஆனால் ஒரு காரியத்தை நாம் அடிப்படையாய் வைத்து நாம் பார்ப்போமானால், அவர்கள் வானத்திலிருந்து அடையாளங்களை செய்கிற மக்கள், அடையாளங்களை செய்கிறவர்கள், அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கலாம். இன்னொரு காரியமும் அதை அவர்களை குறித்து சொல்லப்படும். இப்படி பல கோணங்களிலே பார்க்கும் பொழுது அவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று சொல்லி பல கருத்துக்கள் உண்டு. ஒரு கருத்து, எல்லா மனுஷனும் இந்த பூமியில் மரிக்கணும், திரும்ப பிறந்தவங்க எல்லாரும் மரிக்கணும். ஆனால் மரிக்காமல் போன ரெண்டு பேர் ஏனோக்கும் எலியாவும் மறிக்காமல் போனபடினாலே அவர்கள் தான் இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லுவது உண்டு. அதே போல இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து இன்னொரு காரியம் சொல்லப்படுவது உண்டு, அவர்கள் வானத்திலிருந்து அக்னியை வரிசிக்க பண்ணுகிற அற்புதங்களை செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எலியாவும் மோசேயும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்படி பல காரியங்கள், பல கருத்துகள் இதில் காணப்பட்டாலும் இது தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் என்பது சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்து 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், பூமி பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சியாக இருக்கிறவர்கள் இவர்களை குறித்து சகரியா 4வது அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிற இந்த இரண்டு சாட்சிகள் அவர்கள் யார் என்று அவர்களை குறித்து சகரியா 4வது அதிகாரத்தில் அந்த இரண்டு சாட்சிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி அவர்கள் பூமியிலே அவர்கள் காலூன்றி அவர்களை அந்த மிருகம் கொன்று போட்டது. அப்படி கொன்று போட்டதற்கு பின்பாக 3.5 நாட்கள் அவர்களை புதைக்காம, அவர்களை அடக்கம் பண்ணாம, அவர்களுடைய சரீரம் எல்லாருக்கும் தெரியும்படிக்காக அது வைக்கப்பட்டு பூமியில் இருக்கிறவர் எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவர்கள் களி கூறுகிறார்கள். 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவளுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவளுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிதமும் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த 3.5 நாட்கள் முடிந்த பொழுது
பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம், மூன்றை நாட்களுக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. கொண்டு போட்டவங்க உயிரோட வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. மூன்றே வருட காலமாய் அவர்கள் பலவிதமான வாதைகளினால் பூமியில் இருக்கிறவர்களை அவர்கள் வாதித்தார்கள். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அவர்களுக்கு பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இப்படியாக அவர்கள் வானத்துக்கு ஏறி போகிறதை அவருடைய சத்துருக்கள் எல்லாரும் பூமியிலே பார்த்தார்கள். அப்படி அவர்கள் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த நேரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் பத்தில் ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதமானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. நாம் 6வது முத்திரையில் இவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 6வது முத்திரையில் பார்க்கிறோம், அங்கே ஐப்ராத் நதியிலிருந்து 4 தூதர்கள் திறந்து விடப்பட்டார்கள். அவர்களால் மூன்றில் ஒரு பங்கு மக்கள் அழிக்கப்பட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து, அவன் இன்னும் ஒரே ஒரு எக்காலம் இருக்கிறது, அவனுடைய எக்காலத்தின் நாட்களிலே பூமியிலே தேவனுடைய ரகசியம் நிறைவேறும் என்று சொல்லி அவன் அதிகாரமாய் ஆதாரமாய் அவன் சத்தமிட்டு பலத்த சத்தத்தோடு பூமிக்கு அறிவித்து விட்டு போகிறான். அப்படி அறிவிக்கப்பட்டதற்கு பின்பாக அங்கே பூமியில் நடக்கிறது. அங்கே 3 வருட காலம் அந்த 2 சாட்சிகள் அவர்கள் பூமியிலே சாட்சி சொல்கிறார்கள். அவர்கள் சாட்சி பூமிக்கு எல்லாருக்கும் கேட்கிறது. அவர்கள் பூமியில் தேவனுடைய சாட்சிகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாரையும் வாதிக்கும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறார், 3 வருடம் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு பின்பாக அந்த சாட்சிகளையும் கொல்லப்படுகிறார்கள். 3 நாளுக்கு பின்பாக அவர் உயிரோடு எழுந்தார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பூமியிலே பயங்கரமான நில அதிர்ச்சி. அதில் எருசலேம் பட்டணம் அதில் 1/10 பங்கு விழுந்தது. அதில் 7000 பேர் மரித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதோடு 6வது முத்திரை முடிகிறது. வருகிற நாட்களிலே தொடர்ந்து நாம் 6வது எக்காலம் 7வது எக்காலத்தை குறித்து வருகிற நாட்களிலே கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.